அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு பொருளாதார குற்றப்பிரிவு சம்பந்தப்பட்டது. இந்த வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் பொதுமக்கள் பெற்ற டெபாசிட் தொகை சேமிப்பு தொகையில மோசடி செய்ததை தொடர்ந்து 1999 தமிழக அரசால் தொடங்கப்பட்டது. இது முக்கியமாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்ற விதிமுறைப்படி தான் ஒவ்வொரு நிதி நிறுவனங்களும் நகைக்கடைகள் நடத்தாங்க. உதாரணமாக சில நகைக்கடைகளில் வந்து சீட்டு போடுவாங்க, சீட்டு ஆரம்பிப்பாங்க, நகை சீட்டு அவங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சில நிதிநிலை இவ்வளோ பணம் போட்டால் இந்த மாதிரி இவ்வளோ லாபம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விளம்பரங்கள் கவர்ச்சிகரமாக வெளியிடுவாங்க. நீங்கள் உங்கள் பணத்தை ஒரு நிதி நிறுவனத்தில் ஒரு ஜுவல்லரியில் முதலீடு பண்ண முன்பு அது ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அனுமதி வாங்கியிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு வந்து ஒரு செல் நம்பர் இருக்கு, பொருளாதார குற்றம் வெளியிட்டிருக்காங்க 7599765105, அதாவது 7599765105. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய நிதி நிறுவனத்துடைய முதலாளி TNEOW, அதாவது தமிழ்நாடு எக்கனாமிக்கல் அஃபன்சஸ் யூனியனுடைய சுருக்கம் TNEOW, ஒரு ஸ்டார், அதுக்கு எந்த நிதி நிறுவனம் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துடைய பேர், அது நாகக்கடையோடைய பேர், அதுக்கடுத்து எந்த ஊரில் இருக்கு அப்படிங்கிறத அந்த ஊர், அதுக்கடுத்து ஒரு ஸ்டார், அப்புறம் நீங்கள் உங்கள் பேர். இதை வச்சு ஒரு SMS போட்டீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தில் உங்களுக்கு அதை வந்து ஆர்பிஐயில் பதிவு பண்ணிக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் ஏற்கனவே பொருளாதார குற்றப்பிரிவில் ஒரு புகார் கொடுத்துருந்து அதனுடைய ஸ்டேஜ் அந்த வழக்கு என்ன ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா கூட அந்த குற்ற இணையில் நீங்கள் அந்த கம்பெனி பேர் அதை அனுப்பிச்சுனா கூட போதும், உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில் வந்துடும். நன்றி.